ஹாய், வணக்கம். மேக்டொனால்ட் ஸ்டைலில் மேக் வெஜ்ஜி பர்கர் செய்ய போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கப் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் பீன்ஸு, ஒரு கப் ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் அந்த ஒரு கப் கேரட்டு, ஒரு கப் பீன்ஸு, அப்புறம் ஒரு கப் பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு இந்த வெஜிடபிள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அதுக்காக தான். நம்ம 5 மினிட்ஸ் கழித்து இந்த வெஜிடபிளை மட்டும்தான் எடுக்க போகிறோம். அந்த தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க, வேறு ஏதாவது குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு பெப்பர் போட்டு குடித்தீங்கன்னா அது சூப் மாதிரி நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு கையளவு அவல் எடுத்துருக்கிறேன். அதை 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். 2 மினிட்ஸ் ஊறின உடனே அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அது ஃபைனலாக ஆட் பண்ணுமோ அதை அப்புறமா பார்க்கலாம். இதை மாதிரி நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த தண்ணியில் ஊறினா போதும். இப்போ 4 உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஒரு 4 to 5 hours நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன். இதை உடனே யூஸ் பண்ணுறத விட, அவிச்சிட்டு உடனே எடுத்து யூஸ் பண்ணுறத விட ஒரு 4 to 5 hours ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து வெளியில் வச்சு ஒரு 1/2 hour கழித்து இதை எடுத்து மசித்து வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிறதுனால அந்த உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கும், அதனால தான் அப்படி பண்ணுறோம். மசாலா மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மேங்கோ பவுடர் போட்டிருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர் போட்டிருக்கிறேன். இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் ட்ரை பார்ஸ்லி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு அந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகணும்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற 1 ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த ஆனியன் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே கட் பண்ணி அந்த ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த வெஜிடபிளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் பட்டரில் வந்து அன்சால்டட் பட்டர் தான், அதனால நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால நல்ல சாஃப்டாக இருக்கும், ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் உருளைக்கிழங்கு அவிச்ச உடனே யூஸ் பண்ணோம் அப்படின்னா சட்டுண்டு ட்ரை ஆகிடும். இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுட்ரு, அதையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிஞ்சி வச்சுருக்குறோம்ல, ஊற வச்சு புளிஞ்சி வச்சுருக்கிற அவலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா பைண்டாகி கிடைக்கும். நம்ம அதுக்காக தான் அவல் சேர்க்குறோம். இந்த வெஜிடபிள் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து மூடி போட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பர்கரை கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன், 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், அப்புறம் 1/4 கப்பு கார்ன் மீல் எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளெக்ஸை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துருக்கேன், அதுதான் கார்ன் பவுடர். இந்த கோட்டிங்க்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சருக்கு வந்து நம்ம நல்ல சில்டு வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டும். ஆக்சுவலி அந்த பர்கரில் வந்து நல்லா ஒட்டுறதுக்காக இப்போ நான் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கலக்கின பிறகு அந்த மாவில் வந்து கொஞ்சம் பபுள், ஏர் பபுள்ஸ் இருக்கணும். அப்படின்னா கரெக்டாக இருக்கும், நல்லா ஒட்டும். தண்ணி வந்து மெயினாக வந்து சில் தண்ணியாக இருக்கணும், அதாவது ஐஸ் கூல் வாட்டரில் இந்த மாவை ரெடி பண்ணணும். நான் வந்து இது வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன். 3 ஸ்லைஸ் பிரெட்டை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன், அதான் பிரெட் க்ரம்ஸு. இந்த பர்கர் வந்து ஷேப்பாக பண்ணுறதுக்கு இது மாதிரி 1 குட்டி மூடி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு
கொஞ்சமாக அந்த வெஜிடபிள் மிக்ஸை எடுத்து இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஷேப்பில் எல்லா பர்கரும் கிடைக்கும். அதனால தான் இது மாதிரி பண்ணுறோம். எவ்வளோ சின்ன மூடி கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் நம்ம ஒரு 6 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கோம். அதே மாதிரி நல்ல சில் தண்ணி யூஸ் பண்ணி இந்த மாவு மிக்ஸும் ரெடி பண்ணியிருக்கிறோம். வெஜிடபிள் மிக்ஸையும் ஃப்ரீசரில் வச்சு ஒரு எடுத்துருக்குறோம். அதனால் அந்த பர்கரில் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அப்படியே ரீட்டைன் ஆகும். அதனால தான் இப்போ அந்த பர்கரை நல்ல ஷேப் பண்ணிவிட்டு அந்த மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்ல எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற பர்கர்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் சூடானோடனே ஒவ்வொரு பர்கராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா குக் ஆனவுடனே கோல்டன் கலர் வந்தோடனே அடுத்த சைடு மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பர்கரை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லேட்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 times இதே மாதிரி திருப்பி திருப்பி கேஸை வந்து சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹையாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே உள்ளது வேகாது. வேகணுன்ற அவசியமும் இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி நல்லா குக் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் அதை இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி இந்த அளவு கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். பர்ஃபெக்டான பர்கர் ரெடி ஆயிடுச்சு, வெஜிடபிள் பர்கர். இப்போ ஒரு பன் எடுத்து பர்கர் பன்னில் நான் மயனீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு பர்கர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் லெட்யூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். லெட்யூஸ் இல்லை அப்படின்னா சைனீஸ் கேபேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாட்டி கெச்சப் கூட வச்சு இது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இந்த பர்கர் கிட்டத்தட்ட நம்ம வெஜ்ஜி கட்லட் மாதிரி தான் இருக்கும். வெஜ்ஜி கட்லட்னால் கொஞ்சம் நம்ம மசாலா வேறு மாதிரி போடுவோம். இது வந்து சூப்பராக இருக்கும். மேக்டொனால்ட்ஸில் வாங்குகிற வெஜ்ஜி பர்கர் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லையும் வச்சு கொடுத்து விடலாம், அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.